Hey guys, welcome back to our channel. The first time style chest the channel, subscribe and go. We will mark the circle. இது மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 4 சர்க்கிள் தேவைப்படும். நான் சர்க்கிள் கட் பண்ணியாச்சு. இது மாதிரி இன்னும் நான் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப கட் பண்ண ரெண்டு பீஸ் என்ன பண்றோம்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ரெண்டு செட்டா ஒட்ட போறோம். இப்ப நான் ரெண்டு சைடுமே ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு நம்ம அப்படியே ஒட்டினா ஈஸியா dry ஆகி ஒட்டாது ஒரு ரெண்டு சைடும். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பேப்பர் எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்ப ரெண்டு சைடுமே ஈவனா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ நான் ரெண்டு சர்க்கிளுமே ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இன்ன நல்ல திக்னஸா இருக்கு இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கார்போர்ட் தேவைப்படும் குட்டி கார்போர்ட் இருந்தா பரவாயில்லை இல்ல வந்து நம்ம இந்த மாதிரி நமக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல வந்து ரெண்டு ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்க போறோம் இந்த சர்க்கிள் அப்படியே இருந்தா நல்லா இருக்காது இல்லையா அதனால நம்ம வந்து கவர் பண்ணிக்க போறோம் அதுல கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஏ4 ஷீட் பின்னாடி வச்சிட்டு அதை சர்க்கிளா ஈவனா கட் பண்ணிக்கோங்க சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஈவனா ஒட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி फ्लावर மாதிரி போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டி விட்டுன இடத்துல வந்து கம் லைட் அப்ளை பண்ணி ஒட்டினீங்கனா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் திரிஞ்சே வராது இப்ப நான் ஒட்டற மாதிரியே ஒட்டிக்கோங்க அது மாதிரி ஒரு சைடு ஃப்ரண்ட் இன்னொரு சைடு அடுத்து அப்படி அப்படின்னு ஒட்டினீங்கனா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா ஒட்டிடும் அந்த சர்க்கிள் ஷேப்பும் அப்படியே கரெக்ட்டா இருக்கும் ஒட்டி முடிச்சிட்டேன் சைடுல வந்து ரெண்டு குட்டிய கார்போர்டு வச்சிருந்தானே அதையும் ரெண்டா ஜாயின் பண்ணி பேப்பர் போட்டு ஒட்டிட்டேன் இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃபெவி பாண்ட் எடுத்து ரெண்டு சைடும் குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வந்துட்டு கம் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் ட்ரை பண்ணி வச்சுப்போம் ஏன்னா ஃபெவி பாண்டை நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது இல்லையா உங்கள் கிட்டே ஃபெவிகால் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹார்ட் க்ளூ கன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரெண்டு சைடும் அப்ளை இது பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு பீஸு அதை எடுத்து நம்மளுக்கு சென்டராக பார்த்து கொஞ்சம் கேப் விட்டு வைங்க நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம ஒரு பென்ஸ்டாண்ட் தான் பண்ண போகிறோம் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நம்ம வச்சுட்டு அப்படியே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நான் நல்லா ஒட்டியாச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம அடிப்பக்கம் இருக்கோம் இல்லையா அடிப்பக்கமும் ஒரு குட்டி கார்போர்டு எடுத்து நம்ம ஒட்டிக்க போகிறோம் ஏன்னா வந்துட்டு பென்லாம் போட்டு வச்சோம்னா கீழே விழக்கூடாது இல்லையா அதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்போர்டு எடுத்துகிட்டு நல்லா ஒட்டிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது அப்படியே இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டிசைன் பண்ண போகிறோம் என்ன டிசைன் பண்ண போகிறோம்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டோனட் டிசைன் தான் பண்ண போகிறோம் வந்துட்டு சென்டராக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக டோனட்டில் வந்துட்டு டபுள் கலர் ட்ரிபிள் கலர்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி வந்துட்டு நம்ம சாக்லேட்டில் கணேஷ் கீழே ஊற்றுற மாதிரியே நம்ம வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி பண்ணிக்கலாம் பென்னை வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நான் மேலே வந்துட்டு சாக்லேட் கலருக்காக லைட் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன் அது ப்ரௌன் கலர் தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுது இப்போ நான் ஃபஸ்ட் கோட் முடிச்சிட்டேன் இப்போ செகண்ட் கோட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட லைட் பேபி பிங்க் கலர் இல்லை நான் என்ன பண்ணேன்னா ஒயிட் கலரில் கொஞ்சமாக ரெட் அக்ரேலிக் பெயிண்ட் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்துட்டு டெம்பரரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால்
இல்லை உள்ளது அக்ரைல் கலர்ஸ் தான் லைட்டாக ட்ராப் ஊற்றுனேன். அதனால எனக்கு இந்த கலர் வந்திருக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்ப போய் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கோ அதுமாதிரி பண்ணிக்கோங்க. டோனட்டில் ஸ்ப்ரிங்கிள்ஸு பீட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய போடுவாங்க. உங்கள்கிட்ட பீட்ஸ் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்காக கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு இது நம்ம டெஸ்ட் பண்ணுற டைம் இல்லையா. பெயின்லாம் போட்டு வச்சா ரொம்பவே நிற்குமா ஸ்ட்ராங்காக இருக்குமா என்னென்னு டெஸ்ட் பண்ணலாம். என்ன பண்ணியிருக்கேன்னா எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் பென் போட்டிருக்கேன். பென் போட்டதுக்கப்புறம் போட்ட வீடியோஸ் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு.